வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சில்லி இட்லி ரெசிபி. இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சில்லி இட்லியில் எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போது சில்லி இட்லி செய்கிறதுக்காக ஏற்கனவே செஞ்சுருந்த இட்லியை நாம் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டுட்டு கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. புளிக்காத மாவில் இட்லி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நாம் எண்ணெயை காய வச்சு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் காஞ்சதுக்கு அப்புறமா இட்லியை ஒரு ஒரு பீசஸாக போட்டு நாம் எடுக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்து போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி எண்ணெய் நல்லா காயாமல் நீங்கள் இட்லி பீசஸை போட்டிங்கன்னா எண்ணெயும் நிறைய குடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காயணும், அதே மாதிரி ஒவ்வொரு பீசஸாக போட்டு எடுத்துக்கணும். நாம் போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போடணும். உடனே நாம் திருப்பி போட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்க வேண்டியதில்லை. இப்போது மீதி இருக்கிற எல்லா இட்லீஸையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே 1 கப் அளவுக்கு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு வெங்காயம். இதை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். வெங்காயம் கேப்சிகம் ரெண்டுமே டிரான்ஸ்பரண்டாக குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டியதில்லை. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள், அடுத்தது ரெட் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காரம் இருக்கும். அடுத்ததான் டொமேட்டோ கெச்சப் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சோயா சாஸ். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போது வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1/2 கப் சின்ன கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லிஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இட்லியும் நல்லா சூடாகி வர வரைக்கும் நாம் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியனும் தூவி சூப்பரான ஒரு சில்லி இட்லியை வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.